என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல, உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது. உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்பப் போகும் நேரம் வந்துவிட்டது. பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொளியாய் விடியப் போகின்றது. இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும், வெற்றிகள் குவியும், நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். நினைவில் வைத்துக்கொள், சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது, பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது, தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா, ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார். கெட்டவர்களுடன் பழகினா, ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார். ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடன் இருக்கின்றேன், நம்பி முன்சே துணையாக உன் சாகி வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய், நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம், மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாகப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே. உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது. கலங்காதே. உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது. இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். அப்பா துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தையே. ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்? இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன். மனதில் வைத்துக்கொள், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன். அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது. உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்துகொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பு மாசியும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம், நல்லதே நடக்கும். நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். உன்னுடன் உள்ள மாயை விலகி
நீ எனது ஆசீர்வாதத்தை பூர்ணமாக அனுபவிப்பாய். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவாய். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பதிகம் குழந்தையே. உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்களை பற்றி கலங்காதே. அவர்கள் உன் முன் நின்று பேசக்கூட தகுதியற்றவர்கள். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். கலங்காதே, நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். உன் மனபாரத்திற்கு நீயே காரணம். அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய்து கொள். நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகி விடுகின்றது. என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு. திரும்ப எல்லாம் கிடைக்கும். கலங்காதே. நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும். பயத்திற்கு இங்கு இடமே இல்லை. பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும். அன்பு மலிவானது, விலை மதிப்பற்றது. தருவதுதான் பெறுவதற்கு தகுதி. தந்தவருக்கும் பெற்றவருக்கும் இங்கு லாபம். உனக்கான வேலைகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் தங்கமே. காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதை விட பல மடங்கு பெறுவாய். அன்பினால் வாழ், வாழவை. உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாமே வெற்றித்தான். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாகிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து, உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே. வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. வீழ்த்த 100 பேர் இருக்கட்டும், அட தாழ்த்த 1000 பேர் கூட இருக்கட்டும் தங்கமே, ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்தவே. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விடு. உன் பாதை சீர் செய்யப்பட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே. உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது. உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வை தங்கமே. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றாய்? உன் ஜீவனே நான் தான். என்னை சிக்கென பிடித்துக்கொள். உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார். உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும். அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன். பூரண நம்பிக்கை, பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒழுவினையை மாற்ற முடியும். என்னை உறுதியாக பற்றிக்கொள். வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன்.
அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. நம்பிக்கை என் மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கமே. நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே. நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம். நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு. உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. இந்த சாகி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை. ஆகையா கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். கலங்காதே. நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்றா? உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது. எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள். என்னை நம்பு, நான் நடத்தி வைக்கின்றேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். இது உன் சாகியப்பாவின் சத்திய வாக்கு. உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றார். குழந்தையே, அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாகி. கவலைப்படாதே, அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். சாயப்பா, நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன். முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றே மட்டுமே, இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள் என்று. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். இது உன் சாகப்பாவின் சத்திய வாக்கு. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உன் குடும்பத்தையும் நானே பார்த்து கொள்வேன். கலங்காதே, அதிகமாக உண்ணாதே, அதிகமாக கவலைப்படாதே. எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள். தனித்திரு, அதுவே உன் தனித்திமிர். எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல். நீ பணிந்து போவதா கோழை என்று எண்ணிவிடாதே. உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது. விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம். என் பரிபூர்ண அருள் ஆசி பெற்ற குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனை நடத்துபவனும் நானே. உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது. குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா. பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது. சாயப்பா, நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன். எதற்காக தேவையற்ற பயம்? உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.